எம்சிஎக்ஸ் பருத்தி எதிர்காலங்கள் அனைத்து பங்குதாரர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் புதிய ஒப்பந்த விவரக்குறிப்புகளை வர்த்தகம் செய்கின்றன. சிட்டி அண்ட் சைமா. முக்கியமாக பருத்தி சார்ந்த இந்திய ஜவுளி தொழில் விலையேற்ற இறக்கம் காரணமாக 2007 பிப்ரவரி முதல் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்திலிருந்து பருத்தியை நீக்கிய பிறகு சவால்களை எதிர்கொள்கிறது. எம்சிஎக்ஸ் இயக்குதளத்தில் பருத்தி ஃபியூச்சர் வர்த்தகம் குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளில் ஜவுளி தொழிலின் செயல்திறனில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திய பருத்தி விலையை அடிக்கடி பாதித்தது. சவால்களை தணிக்கும் வகையில் மாண்புமிகு மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஸ்ரீ சுரேஷ் ஏ கோடக் தலைமையில் ஜவுளி ஆலோசனைக் குழுவை அமைத்து இதுவரை 5 கூட்டங்களை நடத்தியுள்ளார். பருத்தி தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க மாண்புமிகு அமைச்சர் பல முயற்சிகளை எடுத்திருந்தார். அவரது வழிகாட்டுதலின் கீழ் எம்சிஎக்ஸ் பருத்தி தயாரிப்பு ஆலோசனைக் குழு முழு ஜவுளி மதிப்பு சங்கிலியுடன் மறுசீரமைக்கப்பட்டது. இதன் மூலம் எம்சிஎக்ஸ் இயக்குதளம் அனைத்து பங்குதாரர்களுக்கும் பயனளிக்கும் மற்றும் ஊகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க உதவுகிறது. பங்குதாரர்களும் எம்சிஎக்ஸ் தளத்தில் பருத்தி எதிர்கால வர்த்தகத்தில் தீவிரமாக பங்கு பெறுவது அவசியமாகிவிட்டதாக அவர் கூறியுள்ளார். திருத்தப்பட்ட பருத்தி ஒப்பந்த விவரக்குறிப்புகள், ஆயத்த ஆடைகள் உள்பட முழு ஜவுளி மதிப்பு சங்கிலியில் உள்ள விவசாயிகள், விசைத்தறியாளர்கள், வணிகர்கள், நூற்பாலையாளர்கள் மற்றும் கீழ்நிலை துறைகள் போன்ற பங்குதாரர்களின் பல்வேறு கவலைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டதாக அவர் தெரிவித்தனர். அனைவருக்கும் பயனளிக்கும் என்று அவர் நம்பினார். நியூயார்க் காட்டன் ஃபியூச்சர்ஸ் மற்றும் சைனீஸ் காட்டன் ஃபியூச்சர்ஸ் ஆகியவை 80-90% உடல் பரிவர்த்தனைகளை கொண்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தனர். அரசின் தலையீடு மற்றும் தயாரிப்பு ஆலோசனை குழு மற்றும் பருத்தி விவரக்குறிப்புகளை மறுசீரமைப்பதற்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். எம்சிஎக்ஸ் பருத்தி ஃபியூச்சர்களில் தினசரி விலை வரம்பு மற்றும் டெபாசிட்டின் இயல்பு நிலை அபராதம் தொடர்பான இன்னும் 2 நிலுவையில் உள்ள விவரக்குறிப்புகள் விலையில் ஏதேனும் ஊக்கங்களை கட்டுப்படுத்த வரும் மாதங்களில் குறைக்கப்படும் என்றும் அவர்கள் நம்பினர். எம்சிஎக்ஸ் பருத்தி எதிர்கால வர்த்தகத்தில் தீவிரமாக பங்கேற்கவும் பருத்தியின் விலை ஏற்ற இறக்கத்தில் அபாயத்தை குறைக்கவும் அனைத்து பங்குதாரர்களுக்கும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். இந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பருத்தியை வந்து ட்ரேடிங் செய்கிறதுக்கு சமீபத்தில் ப்ராடக்ட் அட்வைசரி கமிட்டியை மாற்றி அமைச்சு புது ப்ராடக்ட் அட்வைசரி கமிட்டியில் இண்டஸ்ட்ரி, ட்ரேட், ஃபார்மர்ஸ் அனைவரையும் ஒன்றாக இணைத்து அந்த ப்ராடக்ட் அட்வைசரி கமிட்டியுடைய பரிந்துரைகளை ஏற்று மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து கடந்த மாதம் முதல் பருத்தியை மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் நாம் வாணிகம் செய்யலாம் என்று தீர்மானித்து வாணிகத்தை ஆரம்பித்தார்கள். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த வாணிகத்தில் புது மாற்றங்கள் நிறையாக கொண்டு வரப்பட்டுள்ளது. ஒன்று, ஒரு நாளைக்கு 6% பருத்தியின் விலை ஏறலாம் என்றும் ஒரு நாளைக்கு 90,000 பேல் வரை வாங்கக்கூடிய பருத்தியை 20,000 பேலாக குறைத்து வாங்கணும், அது விலையை சீராக வைக்கும் என்பதையும், அதேபோல் இந்தியாவில் முதலில் ராஜ்கோட்டில் மாத்திரம்தான் குடோன் இருந்தது, இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் குடோன்கள் ஆரம்பித்து அதில் பருத்தியை ஸ்டாக் செய்து அந்த வாணிகம் மூலம் மில்கள் அந்த பருத்தியை எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் மில்களுக்கு நாம் கூறியதை போல அதிகப்படியான விலை ஏற்றமும் விலை இறக்கமும் இல்லாமல் பருத்தியின் விலை சீராக இருப்பதற்காக ஒரு நாளைக்கு முதலில் 4% வரை பருத்தியின் விலை ஏற்றம் இரவு இறங்கும் முகமும் ஏறும் முகமும் ஆக அதுக்கு ஒரு சீலிங்கை வைத்து அதற்கு மேல் 2% சீலிங்கை வைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் வந்து இந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பருத்தியினுடைய வாணிகம் சீராக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மத்திய அரசுக்கு இந்த மாற்றி அமைத்து புது கான்ட்ராக்டை கொண்டு வந்ததற்காக மத்திய அரசை நாங்கள் மனமாற பாராட்டுகின்றோம். இதில் அதிகப்படியாக மில்கள் பங்கேற்க வேண்டும். வாணிகர்களும் மில்களும் இதில் பங்கேற்றால்தான் இந்த பருத்தி அதிகப்படியான பருத்தியை மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் மூலம் நாமும் வாணிகம் செய்து மில்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற நிலைமையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் விவசாயிகள், வாணிகர்கள், மில் அனைவரும் இதில் நாம் பயனடைய முடியும்.